நான் ஒரு ஸ்க்ரீன்ல ஒருத்தரை பார்த்து முத முதல்ல அவர் கண்ணு கலங்கும் போது என் கண்ணு கலங்குனுச்சு. அவரை ஒருத்தர் ஏமாத்தும் போது எனக்கு மனசு அழுதுச்சு. அவர் சிரிக்கும் போது என் மனசு சிரிச்சிச்சு. இத்தனை வயசு எனக்கு 36 வயது, இது வரைக்கும் நான் மற்றவங்களுக்காக எதுவும் அழுதில்ல. அந்த ஒரு ஒரு ரஜினி ரசிகர் மன்றம்னு ஒரு கார்டு வச்சிருந்தா அது வந்து அப்படி ஒரு செக்யூரிட்டி, இது மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி கார்டு மாதிரி இருக்கும். அப்படி அந்த கார்டு வச்சிருந்தா அவங்க மேல ஒரு மதிப்பு இருக்கும். ஸ்டேஷன்லாம் மதிப்பாங்க, பஞ்சாயத்துல மதிப்பாங்க. ஜே கலெக்ஷன் தான் நான் ஒன்று சொல்லுன்றேன். இந்த காமெடி சின்ன பசங்க சொல்கிற மாதிரி என் படம் ப்ராஃபிட் ஆயிடுச்சு, இந்த படம் ப்ராஃபிட் ஆயிடுச்சுலாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் நான் வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி என் தலைவன் ப்ராஃபிட்லாம் பண்ணிட்டாரு. இப்போ என்ன மேட்ருனா ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் தான் மேட்ரு. உன்னால் முடிஞ்சிச்சுன்னா என் தலைவனோட படத்தோட ப்ராஃபிட் பட்ஜெட்டு அதோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் சொல்லு. சும்மா வந்து நான் ப்ராஃபிட் வாங்கிட்டேன், ப்ராஃபிட் 10,000 ரூபா போட்டு 10,001 ரூபா எடுத்த கூட தான் ப்ராஃபிட்டு. அதனால நீ 1 ரூபா போட்டியோ 10,000 ரூபா போட்டு 1,00,000 ரூபா எடுத்துகிட்டு இருக்காரு அவரு. அவரை போய் அடுத்த வாட்டி எந்த ரசிகனா பேசுனீங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பேசுங்கடா. ப்ராஃபிட்லாம் பேசிக்கிட்டு இருக்காதிங்க. சும்மா இந்த காமெடிலாம் பண்ணுறாரு. முரட்டு காலை தெரியுமா? முரட்டு காலை நல்ல வேலை எங்கால முரட்டு காலம்னு விட்டுக்காமனு விட்டாரு. இல்லைன்னா இளைய முரட்டு காலம்னு வச்சிருப்பீங்க. என்ன தான் பண்ணுறது போங்க. ஆக்சுவலி இது ஒரு ஞானவேல் படமாக இருக்கிறதால கதை ஓரியன்டாக எதிர்பார்க்குறோம். பட் நாங்கள் தலைவரை பார்த்தாலே போதும் அந்த மாஸ் அண்ட் நோஃபுலி மற்ற ஓல் நம்ம ரஞ்சித் படம் வரலாம் இல்லாமல் ஒரு நல்ல மாஸ் மூவியாக இருந்துச்சு. அதை தோச்சு வி லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். தலைவர் படமே ஒரு கொண்டாட்டம் தான். குறி வச்சா இன்றைக்கி இலை விழுந்தான் ஆகணும். ஓரளவுக்கு கம்பேர் பண்ண முடியாது. ரெண்டு பேரோட மூவி மேக்கிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் மூவி மேக்கிங் ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நெல்சன் வந்து கொஞ்சம் டார்க் ஹியூமரோட ஷூட் பண்ணுவார். வேட்டை ரஜினிகாந்த்னால எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி தான், எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி. இப்போ வந்து அவர் யாரும் லீட் பண்ண முடியாது, நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதனால் வந்து அவர் எல்லாத்துக்கும் மேலே அவர். அது வேட்டையனாக இருந்தாலும் சரி, கூலியாக இருந்தாலும் சரி, ஜெயிலர் 2 இருந்தாலும் சரி, இப்போ புதுசாக அனௌன்ஸ் பண்ணிக்காங்க டிசம்பர் 12 வரப்போகுது ரஜினிகாந்த் மணிரத்னம் காம்பினேஷன், அதுவும் சரி. நம்ம விஜயை கம்பேர் பண்ணலாம் வேணாம். விஜய் அவர் தனி ட்ராக் விட்டுருங்க. விஜயும் எனக்கு பிடிக்கும் சரிங்களா. தலைவர் பேர் தான் பெஸ்ட்டு, தலைவர் பேர் தான். விஜய்லாம் இதில் கம்பேர் பண்ணல. தலைவரே சொல்லிட்டார் விஜயை வந்து தனியாக விட்டுருங்க அப்படின்னு. அதனால் விஜய் கம்பேர் பண்ணாதீங்க. தலைவர் கலெக்ஷன் எப்பவுமே தலைவர் கலெக்ஷன் தான். என்னென்னா விஜய்க்குனுடைய பேக்ரவுண்டு வேறு சரிங்களா, அது ஓப்பனாக சொல்ல முடியாது. விஜயோட பேக்ரவுண்ட் எல்லாருக்குமே தெரியும் இது. அந்த பேக்ரவுண்டில் அவர் வந்து பணம் வந்து அதிகமாக வாங்குறாரு. பட் அவருடைய பேக்ரவுண்ட் விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து அது உண்மையில் நீங்களே சொல்லிடுவீங்க. இல்லைங்க, நான் வந்து அந்த லெவலாக ஒரு லெவல்லாம் வந்து 500 கோடி 1,000 கோடிலாம் யோசிப்போம். இப்போ வந்து தலைவரை பார்த்து பணம் டீசெண்டாக இருந்தால் போதும், அது எங்களுக்கு போதும். தலைவர் பேர் அது எங்களுக்கு போதும். இன்னைக்கு இந்த ஞானவேல் சாரோட அந்த ஹியூமர் கிடைக்குமா இல்லையான்னு தெரியல. ஆனால் கண்டென்ட் பேக்காக இருக்கும், தலைவரோட கரிஸ்மாவும் இருக்கும். அதனால் அது வேற லெவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கண்டென்ட் உள்ள ஒரு நல்ல கமர்ஷியல் படமாக எதிர்பார்க்கலாம். அனிருத்தோட மியூசிக் அண்ட் அன்பறிவாளனோட ஸ்டண்ட்டு அண்ட் மல்டி ஸ்டார் நீங்கள் பார்க்குறீங்க. அமித்ஜிலேருந்து ரித்திகா, அபிராமி, தானா தகுபாடி சார் எல்லாருமே. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ பர்ஃபெக்ட் மூவி. ஃபேனோட நாங்கள் பெரியனுங்க. நாங்கள்லாம் மன்னன் படத்துலேருந்துங்க. அதெல்லாம் பாஷா, படையப்பா, முத்து, அண்ணாமலை இதெல்லாம் என்னங்க தலைவருக்காகவே. இதெல்லாம் தலைவர் எப்பவுமே 100 வருஷம் நல்லா இருக்கணும். அந்த சிவனோட அருளால் எந்த குறையும் இல்லாமல் தலைவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இதே மாதிரி மகிழ்ச்சி இருக்கணும். கண்டிப்பாக இது வந்து வேற லெவல் ஹிட் ஆக போது. ஞானவேல் ராஜாவோட ஸ்க்ரீன் பிளே எப்பவுமே அல்டிமேட்டாக இருக்கும். ஜெய் பீம்லாம் உண்மையிலே சொல்கிறேன், செம ஸ்க்ரீன் பிளே. அந்த ஸ்க்ரீன் பிளேவை வச்சு தலைவருக்கு ப்ரெசன்ஸை கொடுத்தாருன்னு வச்சிங்களேன், பட்டம் வேற லெவலில் ஹிட் ஆகும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் தலைவர் ஃபேன்ஸ். ஆஸ் யூஷுவல் பயங்கர தலைவர் படம் பிளஸ் டிஜே ஞானவேல், அன்எக்ஸ்பெக்டட் டிஜே ஞானவேலோட காம்பினேஷன். நாங்கள் ஜெய்பி மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். இந்த டீசர் அதெல்லாம் வர பாட்டுலாம் வர வரைக்கும் என்னடா அது சடனாக என்ன கேஸ் குமார் நெல்சன் படம் மாதிரி இருக்குது, பயங்கர வைப்போட. அப்புறம் தான் தெரியுது டீஜிங் ஆனவில் பயங்கரமான தலைவர் ஃபேன் அப்படின்ட்டு. இன்னொன்று தலைவர் வந்து டோபி ஸ்டோரி சொல்லியிருந்தார். ஆக்சுவலாங்க எங்களுக்கு வந்து முள்ளும் மலரும் அந்த படம் எல்லாமே சூப்பராக பிடிக்குங்க. ஆனால் வீரோனியோட பர்ஃபார்மருங்க, தேர் ஆர் சோ மெனி பர்ஃபார்மர்ஸ் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி. இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. இதுதான் வந்து நான் ஐம் ஜஸ்ட் சீயிங் இட், வாவ் அந்த ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இது கொடுக்குது. ஐ ஆம் வெரி எக்ஸைட்டட். மூவியெல்லாம் பார்க்க முடியாது, அந்த ஒரு ரசிகர் ரசிகர் தான் பார்க்க முடியும். எக்ஸ்பெக்டேஷன்ஸில் எதுவும் இல்லை, தலைவரை பார்த்து தரிசனம் அவ்வளோதான். எனக்கு எதிர்பார்ப்பே இல்லைங்க. லைக் அவரை பார்த்தா போதும், ஜஸ்ட் செலிப்ரேட் ஹிம் அண்ட் அவளை பார்த்துட்டு சந்தோஷப்படுறது வர வேண்டியது தான் அவ்வளோதான்.